ஊடக நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். அன்னைக்கு வீரலட்சுமி அம்மாவோட இடத்துலேருந்து எங்களை வெளியில் போக சொல்லி எங்களுக்கு சாப்பாடெலாம் நிறுத்தி எல்லாம் பயங்கர டார்ச்செல்லாம் ஆனோட அப்படின்னு ஆனோடனே காவல்துறை ஏசி கௌதமன் சருக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தினேன், காவல்துறைக்கும் தெரியப்படுத்தினேன். அவங்க யாரும் வந்து அந்த இடத்துலேருந்து இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுற வேலையை பண்ணல. நானும் பார்த்தேன் பார்த்தேன், எங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம் இருந்துச்சு. காலையில் ஒரு 3 மணி டைமுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு தம்பி, இந்த இடத்துல எங்களை போட்டு வச்சு இந்த மாதிரி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சாட்டை துரைமுருகன் தம்பி தான் உடனே பாலசுப்ரமணியம் என்ற வழக்கறிஞர் ஆரம்பிச்சு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி என்னோடய இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களை வெளியில் எடுத்து, நான் வந்து கேட்டேன் இன்னொரு 2 நாள் தங்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஏதாவது பண்ணிட்டு போகலாமா அப்படின்னா, இல்லை நீங்கள் நைட்டே வந்து அப்படியே இதை வாபஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நைட்டு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வங்கி கணக்கில் ஒரு 50,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை வந்து போக வச்சாங்க. ஸோ இன்றைக்கி சீமான் அவர்கள்ட்ட கேட்குறேன், வெளியில் வந்து நின்றுட்டு என்னமோ ஒன்றுமே நீங்கள் பண்ணாத மாதிரி என்கிட்ட பண்ணாத மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க இல்லையா, மதுரசெல்வமோட விஷயம் இன்ட்ராகேஷன் ஆச்சா, காவல்துறை பண்ணாங்களா, இன்றைக்கி மதுரசெல்வம் வந்தானா, இல்லாட்டி நீங்கள் வந்து 2011 என்னை ஒரு 5 வாட்டி மதுரை கூட்டிகிட்டு போய் பிணையில் இருக்குமோ பண்ணிங்களே, அதெல்லாம் வெளியில் வந்துச்சா? இப்போ சாட்டை துரைமுருகனோட கால் லிஸ்ட் எடுத்தால் எங்கிட்ட பேசியிருக்கிறதுன்றதே நேற்றுலேருந்து கண்டினியூஸாக எங்கிட்ட பேசிகிட்ருக்கிறது வரும் இல்லையா, நானே வந்து சாட்லாம் காட்டிகிட்ருக்குறேன். அப்போது யார் யார் என்ன ஆட்ட ஆடிட்டுருக்காங்க, யார் என்ன ஆட்டிட்டுருக்காங்க? நீங்கள் வந்து மானநஷ்ட வழக்கெலாம் போடுங்க, நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, ஓகேயா, மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன், ஓகேயா. இந்த பாலியல் விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கன்றது வந்து ஒரு பொண்ணால் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் மிச்ச விஷயங்களாக நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் உண்மை தானே, நான் மூட வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து அச்சுறுத்தல், நீங்கள் போலீஸ்க்கும் அச்சுறுத்தல் கொடுத்து, போலீஸ் வந்து இன்றைக்கி ஒன்றுமே என் சார்பாக ஒன்றுமே வெளியில் வந்து பேசலையே, ஒன்றுமே பேசலையே, மதுரை செல்வம் இன்ட்ராகேஷன் பண்ணல இந்த விஷயத்தில் வந்து, நான் என்னத்துக்கு அப்போ மதுரைக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படின்ட்டு நான் இன்ட்ராகேஷன் பண்ணப்படலை. இப்போது 2 நாளாக எங்களை அமுச்சு கொடுத்துருக்குறதே சாட்டை துறைமுருகன் தான். போலீஸ் வந்து எடுக்க சொல்லுங்கள், கால்ஸ்லாம் எடுத்து, என்னோடய கால்ஸ் எடுத்து, என்னோடய வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். சாட்டை துறைமுருகன் தான் எங்களை வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கே அமிச்சுது. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போகிறான் சீமானு? நான் சொல்கிறேனே, என்னை ஏதோ ஒரு பொய் சொல்கிற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ப்ரெஸ் கிட்ட திரும்பி நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன். ஊடக நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். அன்றைக்கி வீரலட்சுமி அம்மாவோட இடத்துலேருந்து எங்களை வெளியில் போக சொல்லி எங்களுக்கு சாப்பாடெலாம் நிறுத்தி எல்லாம் பயங்கர டார்ச்செல்லாம் ஆனோட அப்படின்னு ஆனோடனே காவல்துறை ஏசி கௌதமன் சருக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தினேன், காவல்துறைக்கும் தெரியப்படுத்தினேன். அவங்க யாரும் வந்து அந்த இடத்துலேருந்து இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுற வேலையை பண்ணல. நானும் பார்த்தேன் பார்த்தேன், எங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம் இருந்துச்சு. காலையில் ஒரு 3 மணி டைமுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு தம்பி, இந்த இடத்துல எங்களை போட்டு வச்சு இந்த மாதிரி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சாட்டை துரைமுருகன் தம்பி தான் உடனே பாலசுப்ரமணியம் என்ற வழக்கறிஞர் ஆரம்பிச்சு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி என்னோடய இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களை வெளியில் எடுத்து, நான் வந்து கேட்டேன் இன்னொரு 2 நாள் தங்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஏதாவது பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னா, இல்லை நீங்கள் நைட்டே வந்து அப்படியே இதை வாபஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நைட்டு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வங்கி கணக்கில் ஒரு 50,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை வந்து போக வச்சாங்க. ஸோ இன்றைக்கி சீமான் அவர்கள்ட்ட கேட்குறேன், வெளியில் வந்து நின்றுட்டு என்னமோ ஒன்றுமே நீங்கள் பண்ணாத மாதிரி என்கிட்ட பண்ணாத மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க இல்லையா, மதுரசெல்வமோட விஷயம் இன்ட்ராகேஷன் ஆச்சா, காவல்துறை பண்ணாங்களா, இன்றைக்கி மதுரசெல்வம் வந்தானா, இல்லாட்டி நீங்கள் வந்து 2011 என்னை ஒரு 5 வாட்டி மதுரை கூட்டிகிட்டு போய் பிணையில் இருக்குமோ பண்ணிங்களே, அதெல்லாம் வெளியில் வந்துச்சா? இப்போ சாட்டை துரைமுருகனோட கால் லிஸ்ட் எடுத்தால் எங்கிட்ட பேசியிருக்கிறதுன்றதே நேற்றுலேருந்து கண்டினியூஸாக எங்கிட்ட பேசிகிட்ருக்கிறது வரும் இல்லையா, நானே வந்து சாட்லாம் காட்டிகிட்ருக்குறேன். அப்போது யார் யார் என்ன ஆட்ட ஆடிட்டுருக்காங்க, யார் என்ன ஆட்டிட்டுருக்காங்க? நீங்கள் வந்து மானநஷ்ட வழக்கெலாம் போடுங்க, நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, ஓகேயா, மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன், ஓகேயா. இந்த பாலியல் விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கன்றது வந்து ஒரு பொண்ணால் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் மிச்ச விஷயங்களாக நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் உண்மை தானே, நான் மூட வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து அச்சுறுத்தல், நீங்கள் போலீஸ்க்கும் அச்சுறுத்தல் கொடுத்து, போலீஸ் வந்து இன்றைக்கி ஒன்றுமே என் சார்பாக ஒன்றுமே வெளியில் வந்து பேசலையே, ஒன்றுமே பேசலையே, மதுரை செல்வம் இன்ட்ராகேஷன் பண்ணல, இந்த விஷயத்தில் வந்து நான் என்னத்துக்கு அப்போ மதுரைக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படின்ட்டு நான் இன்ட்ராகேஷன் பண்ணப்படலை. இப்போது 2 நாளாக எங்களை அமுச்சு கொடுத்துருக்குறதே சாட்டை துரைமுருகன் தான். போலீஸ் வந்து எடுக்க சொல்லுங்கள், கால்ஸ்லாம் எடுத்து, என்னோடய கால்ஸ் எடுத்து, என்னோடய வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். சாட்டை துரைமுருகன் தான் எங்களை வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கே அமுச்சுது. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போகிறான் சீமானு? நான் சொல்கிறேனே,
என்னை ஏதோ ஒரு பொய் சொல்கிற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ப்ரெஸ் கிட்ட திரும்பி நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன்.